நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிலநடுக்கத்தாலோ கலவரங்களாலோ சேதப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பாழடைந்த கட்டிடம் அல்ல. சுமார் 1400 மாணவ மாணவிகள் படிக்கும் கலைக்கல்லூரியின் நிலைமைதான் இது. காரைக்காலில் இயங்கும் 2 அரசு கலைக்கல்லூரிகளில் ஒன்றின் பரிதாப நிலை. பல அரசியல் தலைவர்கள், அதிகாரிகளை, விஞ்ஞானிகளை உருவாக்கி தந்த காரைக்கால் நேரு நகரில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியின் பரிதாபமான நிலைதான் இது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் பெரும்பாலும் பகுதிகளில் விரிசல்களும் இடிந்து விழுந்த மேற்கூரைகளும் காங்கிரீட்டில் கட்டப்பட்ட கம்பிகள் தெரியும் அளவிற்கு ஒட்டுமொத்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகவே உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் இடிந்து விடுவதும் பல இடங்களில் மழை நீர் ஒழுகுவதும் எப்பொழுது கட்டிடம் இடிந்து தங்கள் தலையில் விழுமோ என்று பேராசிரியர்களும் மாணவர்களும் பயந்து கொண்டே கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரைக்காலில் நகராட்சி உள்ளிட்ட பெரும்பாலும் கட்டிடங்களின் நிலையும் இதுதான். சுமார் 1400 மாணவர்கள் படிக்கும் இந்த கல்லூரி கட்டிடம் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு கல்லூரி நிர்வாகம் நிலை குறித்து பலமுறை எழுதப்பட்டாலும் இதுவரை எந்த பலனும் இல்லை என்கின்றனர் பேராசிரியர்களும் மாணவர்களும். எதிர்கால இந்திய மாணவர்களின் கரங்களில் உள்ளது. இந்த மாணவர்களின் நலம் தற்பொழுது அரசு கையில் உள்ளது. புதுச்சேரி அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த கல்லூரியின் கட்டிடத்தை புனரமைப்பு செய்யுமா பொறுத்திருந்து பார்ப்போம்.